ஒடிசா மேற்கு வங்காளத்தில் பிரதமர் மோடி இன்று ஆய்வு. யாஸ் புயல் சேத விவரங்களை நேரில் பார்வையிடுகிறார். டெல்லியில் இன்று நடக்கிறது 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் ஆக்ஸிஜன் கருவிகளுக்கு வரி விலக்கு குறித்து ஆலோசனை. தமிழகம் முழுவதும் மேலும் 33,361 பேருக்கு கொரோனா. 24 மணி நேரத்தில் நோய் தொற்றுக்கு 474 பேர் பலி. தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமாகி ஒரே நாளில் 30,000 பேர் டிஸ்சார்ஜ். சிகிச்சையில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 3,13,000 தாண்டியது. 2வது நாளாக மாநிலத்திலேயே கோவையில் அதிகமாக கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 4,734 பேருக்கு நோய் தொற்று. திருப்பூரில் இதுவரை இல்லாத வகையில் தினசரி கொரோனா பாதிப்பில் புதிய உச்சம். ஒரே நாளில் 2,074 பேருக்கு நோய் தொற்று. சென்னையில் கொரோனா நோய் தொற்று வேகமாக குறைகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,779 பேருக்கு நோய் தொற்று. மூன்று மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் நோய் தொற்று சிகிச்சை தொடர்பான பணிகளை கவனிக்க உத்தரவு. குமரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர்கள் ஆய்வு. சேத விவரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் அறிக்கை அளிக்கப்படும் என தகவல். அமெரிக்காவிலிருந்து 5 கோடி டோஸ் ஃபைசர் தடுப்பூசி இறக்குமதி. அடுத்த மாதம் இந்தியாவில் சப்ளை செய்ய ஏற்பாடுகள் மும்முரம். அமெரிக்க அரசு அதிகாரிகளுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. பாதுகாப்பு ஆலோசகருடன் ஆப்கானிஸ்தான் பிரச்சினை குறித்து விவாதம். மேற்குவங்கத்தில் மேலும் 15 நாட்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு. கேரளாவில் சில தளர்வுகளை அறிவித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். சந்தைக்கு வந்தது பவுடர் வடிவிலான 2DG தடுப்பு மருந்து. முதல் கட்டமாக 10,000 பாக்கெட்டுகள் கிடைக்கும் என ராஜ்நாத் சிங் தகவல். ஜூன் மாதத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்தது மத்திய அரசு. தொற்று பரவு மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை கடுமையாக உத்தரவு. மெகுல் சோக்சியை நாடு கடத்த டொமினிகா நீதிமன்றம் தடை. ஆன்டிகுவா அதிகாரிகள் கடத்திச் சென்று துன்புறுத்தியதாக வழக்கறிஞர்கள் வாதம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு இறங்கு முகம். 24 மணி நேரத்தில் 1,82,000 பேருக்கு நோய் தொற்று. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 3,562 பேர் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் 884 பேரும் கர்நாடகாவில் 476 பேரும் நோய் தொற்றுக்கு பலி. 24 மாநிலங்களில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை குறைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தகவல். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. தென் தமிழக கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. இலங்கை கப்பலில் பரவிய தீ கட்டுக்குள் வந்தது. தீயை முற்றிலும் அணைக்கும் பணியில் இந்திய கடலோர கப்பல்கள் தீவிரம். இந்தியாவில் கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்தா? ட்விட்டர் நிறுவனத்தின் குற்றச்சாட்டிற்கு மத்திய அரசு திட்டவட்ட மறுப்பு. தேனி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு குறித்து மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு. கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பை தடுக்க சிறப்பு மருத்துவ ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என உறுதி. தமிழகத்தில் தளர்வுகளற்ற ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா? உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை.
கொரோனா இரண்டாம் அலையில் கிராமப் பகுதிகளிலும் நோய் தொற்று அதிகம் காணப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். நோய் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து பிற பகுதிகளுக்கு பரவாமல் தடுத்திடவும் உத்தரவு. செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி மையத்தை தமிழகத்திற்கு குத்தகைக்கு வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம்.